அகத்தியர் ஜோதிடம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தை எப்படி பலப்படுத்துவது, அந்த கிரகத்தை பலப்படுத்தி எப்படி அந்த குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறுவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து சூரியனுக்கு கொடுத்துருக்கு, சந்திரனுக்கு கொடுத்துருக்கு, செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, புதன் அப்படின்ற ஒரு கிரகத்துக்கும் இதற்கான பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இப்போ இந்த குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலவீனம் ஆயிடுச்சு கெட்டிடுச்சு அப்படின்னா என்ன, குரு என்பவன் பணத்துக்கு அதிபதி. அப்போ ஒரு பணம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குரு தான் முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு அதிபதி குரு. ஒரு மனிதனுக்கு குழந்தை அமைப்பில் குழந்தைகள் தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். பணம் வந்து தடையில்லாமல் அவருக்கு வருமானம் வரணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். ஒருவருக்கு எங்கே போனாலும் ஒரு புகழ் கௌரவம் அந்தஸ்து இதுக்கு கிடைக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு அப்படின்ற ஒரு விஷயம் கெடும்போது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வந்துடும். அப்போ குரு வந்து கர்ப்பப்பைக்கு அதிபதி பெண்களுக்கு. அப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகளை வந்து இந்த குரு கொடுத்துரும். மூளைக்கு அதிபதி குரு. அப்போ மூளையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா குரு தான். அதே மாதிரி கல்லீரல் லிவர் இதை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த குரு வந்து ஒரு தலைமையாக இருந்து செயல்படுது. அப்போ இந்த விஷயம் குரு கெட்டிருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள பல ஜோதிடர்களை அணுகி உங்கள் ஜாதகத்தை காண்பித்து இந்த குரு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பலவீனமாக இருக்குதா இல்லை பலமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடைய பரிகாரங்களை நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ குரு கெட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கெட்டிருக்குன்னா என்ன, நீசம் அடைவது, 6, 8, 12 மறைவது, ராகு கேதுக்கணும்னு சில இணைவது, இதெல்லாம் ஒரு கெட்டுப்போனதுக்கான சில ரூல் தான். பட் இது மேலோட்டமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பலவீனம் இருந்தால் என்ன செஞ்சுக்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வந்தது. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வருடம் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை எக்காரணத்தில் மட்டும்தான் திருச்செந்தூர் ஆலயம் சென்று வரணும். இல்லைன்னா ஆலங்குடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த கும்பகோணம் சைடில், அந்த இடம் போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்யணும். ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலம், திருச்செந்தூர் முருகன் அது வந்து குரு பகவானுடைய ஒரு ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிறலாம். இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா குருவனுடைய ஸ்தலம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளீஸ்வரர், போரூரில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர். இந்த இரண்டு ஆலயங்களும் சென்னையில் உள்ள நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் பக்கத்தில் போய் வரும்போது குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும், நல்ல முறையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஏதாவது சிவ ஆலயங்கள் இருந்தன, உங்கள் ஊர்லேயே சிவ ஆலயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண, ஒரு கரெக்டாக வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டு அந்த நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வழிபாடு பண்ணிகிட்டே வரும்போதும் இந்த குரு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு கைப்பிடி அளவு ஒரு குண்டக்கடலை எடுத்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து பை ஒன்று தச்சு அதை உள்ளே அந்த போட்டு நல்லா முடிஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நைட்டு தலைநிலை வச்சு படுத்துட்டு காலையில் எடுத்துன்னு போய் நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு போய் ஏதாவது ஒரு குப்பமேட்டில் ஒன்று போட்டணும். அப்படி போட்டிங்கன்னா இந்த குரு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இதுவும் ஒரு அமைப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக மூக்கடலை அதிகமாக சாப்பிடலாம். வியாழக்கிழமை வந்து மூக்கடலை அதிகமாக சாப்பிடும் போதும் இந்த குருனுடைய அருளை கண்டிப்பாக பெறப்படியும். அதற்கு அடுத்தபடியாக வந்து அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய காலங்களில் வந்து மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணியலாம். மஞ்சள் நிறத்தில் ஆடைகளை அணியும் போது கண்டிப்பாக இந்த குரு வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்புறம் அதற்கு அடுத்தபடியாக கனகபுஷ்பராகம், இந்த கனகபுஷ்பராகம் சொல்லக்கூடிய நவரத்னத்தையும் அணியலாம். அப்புறம் குரு யந்திரங்கள், குரு யந்திரங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அது நிறையா குரு யந்திரம் தனியாக வருது, அயன் பண்ணலாம். குருவனுடைய காயத்ரி படிக்கலாம், குரு காயத்ரி தனியாக இருக்குது. குரு பகவானுக்கும் தனியாக ஸ்லோகங்கள் இருக்குது, அந்த ஸ்லோகங்களை படிக்கலாம். இது எல்லாமே இந்த வியாழக்கிழமை சில விஷயங்களை அடிக்கடி செய்து வரும்போது குரு வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகி குழந்தை அமைப்பில் உள்ள தடைகள், பண வருவாயில் உள்ள தடைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு இந்த குரு வந்து முக்கியமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு பண்ணுவதற்கு இந்த குரு வந்து பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நவ கிரகங்களுக்கும் மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்குன்னு தனி மூலிகை இருக்குது, குரு மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எங்கக்கிட்ட இருக்குது. தேவையான நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த குரு மூலிகை எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டிய அமைப்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது இந்த குரு மூலிகையை பயன்படுத்தலாம். குழந்தை அமைப்பில் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த குரு மூலிகையை பயன்படுத்தலாம். ஏன்னா குருவுக்கு பேர் புத்திர காரகன்னு பேர். யாருடைய ஜாதகத்தில் குரு வந்து வக்கரம் ஆயிடுச்சோ, குரு நீசம் அடைஞ்சு விட்டுருச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து
இந்த குழந்தை அமைப்பில் தடைகள் இருக்கும், இல்லை குழந்தைகள் பிறந்ததுக்கு பிற்பாடு அந்த குழந்தைகள் மூலமாக பல இன்னல்களை சந்திப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த குருமூலிகை தாயத்தை வந்து பயன்படுத்தலாம். அது தேவைன்னா நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் அழுகி என்னென்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த குருமூலிகையை வந்து பயன்படுத்தலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும். இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் முறைப்படி கடைபிடிக்கும் போது குரு வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு நற்பலனை கொடுத்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரு வந்து கொடுப்பார். குரு பார்த்தால் கோழி தோஷனை பற்றி குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குருவை நாம் சரி பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம எல்லா வகையான செல்வங்களையும் பெற்று நம்ம வாழ்வதற்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பரிகாரங்கள்லாம் பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.